சீதாராம். ராமர் லக்ஷ்மணர் சீதை தண்டகாரண்யத்துக்குள்ள பிரவேசம் பண்றாளாம். பிரவேசம்னா என்டர் பண்றான். ஸோ இவன் மூணு பேரும் தண்டகாரண்யத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி அந்த அந்த ஃபாரஸ்ட் அவ்வளோ திக்காக இருக்கான், அவ்வளோ அப்படியே டென்ஸ் ஃபாரஸ்டாக இருக்கான், பயங்கர டால் டால் ட்ரீஸ், அந்த கிராஸ் எல்லாமே அவ்வளோ பெருசுக்கு வளர்ந்து பயங்கரமாக இருக்கான் அந்த ஃபாரஸ்ட். அந்த இடத்துக்குள்ள பத்திரமா சீத்தையோட கையை பிடிச்சிட்டு கூட்டின்னு போயிட்டு இருக்காளாம். ஏன்னா இந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு, திஸ் இஸ் அன் அன்னோன் டெரிட்டரி அப்படின்னு இன்னுமே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு போயிட்டு இருக்காளாம். போயிட்டு இருக்கச்சு ரிஷிகள்லாம் சேர்ந்து ஒரு ஆசிரமங்கள்லாம் அமைஞ்சிருந்து ஒரு காலனி மாதிரி இருக்கலாம். அந்த காலனியில ரிஷிகள்லாம் இருக்கா. அந்த காலனிக்கு சீத்தையை கூட்டிட்டு ராமர் உள்ள போறார். சீத்தை, லக்ஷ்மணர், ராமர் மூணு பேரும் அங்க போயிட்டு இருக்கா. அங்க போனா அந்த ரிஷிகள்லாம் ஓடி வந்து இவளை கிரீட் பண்றாளாம். அந்த ரிஷிகள்லாம் அப்படியே ஆஸ்ட்ராக்கா பாக்குறாளாம் ராமரை. இவெல்லாம் எதுக்குமே அவ்வளோ ஈஸியா தில் நாட் கெட் கேரிட் அவே. ஏதான ஸ்வீட்டா ஸ்வீட்டா இருந்தாலோ, பெட்டரா இருந்தாலோ, ஏதான நல்ல நியூஸ் கிடைச்சாலோ, இல்ல ரொம்ப சேடா ஏதாவது நியூஸ் கிடைச்சாலோ, அவள எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. இன்ஜென்ட் அவளுக்கு டுவாலிட்டிங்கிறதே கிடையாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் தாண்டி வந்தவா இந்த ரிஷிகள். ஆனா இந்த ரிஷிகளுக்கு இந்த வாட்டி ராமரை பார்த்த உடனே தே காட் கேரிட் அவே. எப்படி இருக்குல்ல அவரோட பிசிக், ஒரு பக்கம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கார், ஒரு வாரியர் அப்படின்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கார். அதே சமயத்துல அவரோட ஷோல்டர்ஸ் அதெல்லாம் பார்த்தா அந்த எட்ஜஸ்லாம் ரவுண்டடா இருக்கு, ஒரு ரோபோ மாதிரி அப்படி இல்லாம அவ்வளோ அழகா இருக்கார் பாக்கிறதுக்கு அப்படின்னு அவ தே ஜஸ்ட் காட் கேரிட் அவே. இந்த ரிஷிகள்லாம் யாரா இருந்தாலும் சுவாமி கீழே வந்தா அவளை பார்த்தா வி வில் கெட் கேரிட் அவே, ரைட்? எவ்வளோ பெரிய ரிஷியா இருந்தாலும் ராமரை பார்த்தா மயங்கிதானே ஆகணும். அது மாதிரி ராமரை பார்த்து இவெல்லாம் மயங்கிட்டாலாம். அப்படி அந்த காலனிக்குள்ள போனா அவெல்லாம் நீங்க இங்கேயே தங்கலாமே அப்படின்லாம் சொல்லி இவா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்றாளாம், நாங்கெல்லாம் உங்களோட குழந்தைகள் மாதிரி, நீங்க காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் நீங்க தான் எங்களுக்கு ராஜா. ஒரு க்ஷத்ரியனோட தர்மம் இந்த ரிஷிகளை காப்பாத்துறது, எங்களோட தபஸ்ல 1/4 உங்களுக்கு வருது, அதனால நீங்க எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ரிஷிகள்லாம் சொல்றாளாம். இந்த இது என்ன கணக்கு 1/4 வருது அப்படின்னா, இட் இஸ் அ, அதாவது சாஸ்திரப்படி ஒரு ரிஷியால தபஸ் பண்ண முடியறதுன்னா ஏன்னா ராஜா ப்ரொடெக்ட் பண்றதுனாலதான். சோ நாட் ஆல் டாக்ஸஸ் ஆர் பெய்ட் ஆஸ் மணி ஆர் ஆஸ் கிரெயின்ஸ் ஆர் ஆஸ் யூனோ மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ். இந்த ரிஷிகள் பண்ற தபஸ்ல ராஜாக்களுக்கு இவ்வளவு பங்குன்னு வரும். அந்த ராஜா வந்து இந்த ரிஷிகளை காப்பாத்த வேண்டியது ராஜாவோட கடமை. இது மாதிரி ஒரு அது மாதிரி கோ எக்ஸிஸ்ட் பண்ணிட்டு இருந்தா. ஒரு மழை வரணும்னா ரிஷி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம ரிஷிசங்கரோட கதையில பார்த்தோம். அது மாதிரி அந்த ரிஷிசங்கர் அவரோட தபஸ்னாலதானே அவ இந்த ஹி காட் திஸ் பவர் டு பிரிங் ரெயின்ஸ். அப்போ அந்த ரிஷிசங்கரோட தபஸ் நல்லா நடக்கணும்னா அந்த ஊர் ராஜா அந்த இடத்த ஹி ஷுட் கீப் இன் சச் அ வே தட் நோபடி ஹார்ம்ஸ் ஹிஸ் தபஸ். அது மாதிரி இங்க இருக்கிற ரிஷிகள்லாம் வந்து சொல்றாலாம், நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த ராட்சசாலால, அதனால எங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உங்களோட தர்மம் as a Kshatriyan, please do that அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலாம். இது என்ன நாங்க உங்க குழந்தைகள் மாதிரி அப்படின்னா, ஒரு ஒரு ராஜாக்கும் அவரோட சிட்டிசன்ஸ் வந்து அவரோட ஃபேமிலி மாதிரி அவரோட குழந்தைகள் மாதிரி அவளை பார்த்துக்க வேண்டியது அந்த ராஜாவோட கடமை. ஹி இஸ் எவ்ரி கிங் இஸ் அ ஃபாதர் அண்ட் ஆல் ஹிஸ் சிட்டிசன்ஸ் ஆர் ஹிஸ் சில்ட்ரன். சிட்டிசன்ஸ் பிரஜைகள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்ல எவ்ரி கிங்டம் ஒர்க். How nice would it be if we can look at our leaders as our own fathers and mothers? அப்ப எப்படி இருக்கும் இந்த ராஜ்யம், எப்படி இருக்கும் நம்மளோட நாடு? ஸோ அது மாதிரி ஒரு லவ்லி ரிலேஷன்ஷிப்ல அந்த காலத்துல இருந்திருக்காங்க. ஸோ இப்ப இந்த ரிஷிகள்லாம் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அங்க தங்கிட்டு வாதே ப்ரொசீட் வாதா இது மாதிரி போயிட்டு இருக்கச்சு, திடீர்னு இங்கேந்தோ ஒரு ராட்சசன் வந்தானா, இந்த மிருகங்கள்லாம் ஆ ஊனு கத்தின்னு அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு ஓடித்தான், இங்கேயும் அங்கேயும் ஓடித்தான். அப்ப பார்த்தா ஒரு பயங்கரமான ராட்சசன், அவனோட கண் எப்படி இருந்துதான், ரெட் கலர்ல இருந்துதான், அவன் கையில ஒரு ஸ்பியர் வச்சிருந்தானா, அங்க நிறைய ரிஷிகளை சாப்பிட்டு அந்த ரிஷிகளோட போன்ஸ் எல்லாம் எடுத்த மாலையா போட்டுட்டு ஒரு டைகர் ஸ்கின் மேல சுத்திண்டு அவனோட அந்த ஸ்பியர்ல நிறைய அனிமல்ஸோட ஹெட்ஸ் எல்லாம் வந்து மாட்டி வச்சிருந்தான். இது மாதிரி வந்து நேர சீத்தையை பிடிச்சு லபக்கன் தூக்கிட்டு போயிட்டானா. ராமர் சீதா அப்படின்னு கத்துறாரா, சீதை வந்து ராமா அப்படின்னு கத்துறாளாம். பயங்கரமா இருக்காங்க சீதா, அங்க மாட்டின்னு முழிக்கிறாளாம். இந்த ராட்சசன் வந்து கேக்குறானா,
யாரு நீங்க ரெண்டு பேரும், பயங்கர பாவிகளா இருப்பேன்னு தோன்றது. ரிஷியோட வேஷத்துல வந்துட்டு இவ்வளவு அழகான ஒரு லேடி, ஒரு பிரின்சஸ் மாதிரி இருக்கா, இவளோட கூட எங்க சுத்தின்னு இருக்கல இந்த தண்டகாரணத்துல அப்படின்னு வந்து மிரட்டினாலாம். அதுலயும் ரிஷிகளோட வேஷத்துல, உங்களுக்கு எதுக்கு இந்த போஸ் அண்ட் ஆரோஸ், உங்களுக்கு எதுக்கு இந்த ஸ்வோர்ட்ஸ், எதுக்காக இங்க வந்திருக்கேன், யாரை ஏமாத்த பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சிரிச்சு, நான் என் பேரு விராதன், நான் ஒரு ராட்சசன், இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற எல்லாரையும் நான் தான் சாப்பிடுவேன், இந்த ரிஷிகள் எல்லாரோட ஃபிளஷையும் நான் தான் சாப்பிடுவேன், இந்த பியூட்டிஃபுல் லேடி இவதான் என்னோட பத்னி ஆக போறா அப்படின்னு சொல்லி, உங்க ரெண்டு பேருடைய ரத்தத்தையும் நான் குடிக்க போறேன் அப்படின்னு போது, சீதா இதெல்லாம் கேட்டு ராமா அப்படின்னு அழறலாம். பாவம் சீதா. அங்க ராமர், இதை விட ஒரு பெரிய சோகமே கிடையாது, என் பத்னி அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டாராம். அப்ப லக்ஷ்மணர், அண்ணா அவ உங்க பத்னிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு சண்டை போடணும் அண்ணா, இப்படி சோகப்படக்கூடாது, பாருங்க நான் இப்ப என்ன பண்றேன்னு உடனே அவரோட போனாரோ எடுத்தாராம். அப்போ இந்த விராதன் சொன்னானா, நான் ஜாவாவும் சதஹ்ரதாவோட குழந்தை, எனக்கு நிறைய தபஸ் பண்ணிருக்கேன், நான் என்ன பண்ணேன், இந்த பிரம்மா கிட்டே இருந்து ஒரு வரன் வாங்கிட்டு இருக்கேன், என்னை யாராலையும் கட் பண்ண முடியாது, என்னை யாராலையும் எந்த வெப்பனாலையும் கில் பண்ண முடியாது, இப்படி எல்லாம் நான் தபஸ் பண்ணி வரன் வாங்கிட்டு இருக்கேன், அதனால நீங்க ரெண்டு பேரும் இந்த லேடியை விட்டுட்டு ஓடி போயிடுங்க அப்படின்னாலாம். இப்ப பார் நான் என்ன பண்றேன்னு ராமர் கோவம் வந்துதான் ஏழு அம்பை எடுத்து சர் 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 சர்னு விட்டாலாம். ஒரு அப்படியே ஒரு அக்னி பறந்ததான் அங்கேருந்து விராதன் மேல. விராதன் சீதையை விட்டுட்டு இப்போ இவாளோட சண்டை போடுறதுல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாராம். பண்ணிட்டு அந்த ஸ்பியரை எடுத்து நேரா அவாக்கிட்ட ஓடி வந்தாலாம் இவா ரெண்டு பேரும் ஆயிரக்கணக்கான அம்புகளை எடுத்து இப்ப விராதன் மேல போட்ட உடனே அந்த விராதனை கோவம் வந்து ஒரு கையில ராமனையும் ஒரு கையில லக்ஷ்மணனையும் தூக்கிட்டு ஓடுறானா. சீதா, இப்ப அவ ரெண்டு பேரையும் விடுக்கோ, என்னோட ராமரையோ லக்ஷ்மணரையோ விட்டுருங்கோ, என்ன வேணா தூக்கின்னு போங்கோ பிளீஸ் அப்படின்னு சீதா அழறாளாம். ராமர் சொல்றாளா, ராம் லக்ஷ்மணா, நம்ம போக வேண்டிய டைரக்ஷன்ல தான் இந்த விராதன் வந்து போயிட்டு இருக்கான், ஐ திங்க் வி ஆர் கெட்டிங் அ ஃப்ரீ ரைட், வா நம்ம ஜாலியா போலாம் அப்படின்னலாம். அதுக்குள்ளயும் சீதா அழறத பார்த்த உடனே ராமர் சொன்னாலாம், லக்ஷ்மணா உன்னோட ஸ்வோர்ட் எடு, நான் ஒரு கைய கட் பண்றேன், நீ ஒரு கைய கட் பண்ணு, இந்த விராதனை கீழே தள்ளி விடலாம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொன்னாலாம். சரின்னு சொல்லிட்டு அவ ரெண்டு பேரும் ஸ்வோர்டு எடுத்து ஆளுக்கு ஒரு கைய கட் பண்ணி இந்த விராதனை கீழே தள்ளி, அதுக்கப்புறம் ராமர் தன்னோட பாதத்தால இந்த விராதனை கீழே அமுக்கி புடிச்சாலாம், உடனே விராதன் புரிஞ்சுட்டாலாம், ஓ நீங்க ராமனா, நீங்க தான் ராமனா, இதுதான் லக்ஷ்மணனா, எனக்கு குபேரன் கிட்டே இருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சாபம் கிடைச்சது, நான் ஆக்சுவலா தும்புருன்னு ஒரு கந்தர்வன், நீங்க எனக்கு கிடைச்ச சாபத்தினால எனக்கு எப்போ இதுல இருந்து விமோச்சனம் கிடைக்கும்னா, எப்போ ராமன் உன்னோட உடம்ப புதைச்சிடுவாளோ அப்போதான் உனக்கு இந்த சாபத்துல இருந்து விமோச்சனம் கிடைக்கும்னு சொன்னா, ப்ளீஸ் ராமா என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு சொன்னாலாம். அப்போ ஒரு பெரிய ஒரு பிட்டை தோண்டினாலாம் லக்ஷ்மணர். அப்போ அந்த பிட்டுக்குள்ள இந்த விராதனை போட்டு உருட்டி விட்டுட்டும் அதை ஃபுல்லா புதைச்சி வச்சு அந்த பிட்டை மூடிட்டாலாம், இந்த விராதனை உள்ள தள்ளி மூடிட்டாலாம். மூடின உடனே அதுலேருந்து ஒரு கந்தர்வன் அதுலேருந்து வெளில வந்து, தேங்க்யூ ராமா என்னை இது மாதிரி காப்பாத்தினதுக்கு, என்ன நீங்க இங்கேருந்து சரபங்கரோட ஆசிரமத்துக்கு போய் அங்கேருந்து என்ன பண்றதுன்னு அவரை கேளுங்கோ, ஏன்னா அவர் தான் உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிட்டாலாம். சரின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப இன்னுமே கேர்ஃபுல்லா போனாலாம் சீதைய ராமர் ரொம்ப ப்ரொடெக்டடா பார்த்துட்டு இருந்தாராம். இப்படி போயிட்டே இருக்கிறச்சு அங்க ஒரு ஆசிரமத்துக்கிட்ட வந்தாலாம். அந்த ஆசிரமத்துக்கிட்ட வந்தா ஒரு பியூட்டிஃபுல் ஒரு தேர் ஒண்ணு இருந்துதான். இந்த தேர் எப்படி இருந்ததா, அதோட பாட்டம் வந்து தரையிலே படலையாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது தேவலோகத்திலேருந்து வந்திருக்குன்னு அர்த்தம். தேவலோகத்துல இருக்கிறவா தரையில அவளோட பாதம் படாது, அங்கேருந்து வர வெஹிக்கிள்ஸ் தரையில அது தொடாது, அது மாதிரி இருக்குமா, அது மாதிரி இருந்ததுதான் இந்த வந்த தேர். இதை பார்த்த உடனே ராமர் சொன்னாராம், இது மோஸ்ட்லி இந்திரனோட பேரா இருக்கணும், அங்கேருந்து வந்திருக்கா, எதுக்குன்னு தெரியல, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் லக்ஷ்மணா அப்படின்னு சொன்னலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். அப்போ இந்திரன் சரபங்கர் ஆசிரமத்துக்குள்ள போயிருந்தாலாம். சரபங்கர் ஆசிரமத்துக்கு போயிருக்கிறச்சே இந்திரன் வந்து சொன்னாலாம் சரபங்கர் கிட்ட, வாங்கவும் நான் விமானத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன், நீங்க இப்போ
பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிடுங்கோ அப்படின்னு சொன்னாலாம். அப்போ சரபங்கள் சொன்னாலாம், ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணு இந்திரா, ராமர் இங்க வந்திருக்கா, ஹி இஸ் ஜஸ்ட் அ ஃபியூ மினிட்ஸ் அவே ஃப்ரம் மை ஆஷ்ரமா, அவரை பார்த்துட்டும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்றேன். அதுக்குள்ளயும் நான் இப்ப ராமனை பார்க்க கூடாது, தேர் ஆர் சோ மெனி சீக்ரெட்ஸ் தட் ராமா ஷுடன் நோ நவ், அவர் ஏன்னா பண்ண வேண்டிய காரியம் இருக்கு, ராவண வதம் வரைக்கும் ஐ எம் நாட் சப்போஸ் டு மீட் ஹிம், அதனால நான் போய் ஹைட் பண்ணிக்கிறேன், என்னோட விமானத்தை எடுத்துட்டு நான் போயிடுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு சரபங்கர் வெயிட் பண்ணாலாம், அந்த ராமர் லக்ஷ்மண் சீதை உள்ள வந்தாலாம், அந்த விமானம் போன உடனே இவா மூணு பேரும் உள்ள வந்தாலாம். உள்ள வந்த உடனே சரபங்கர் சொன்னாலாம், என்னை கூட்டின் போறதுக்காக இந்திரன் வந்திருந்தா, ஆனா நான் உங்களை பாக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன், இந்தாங்கோ நான் பண்ண பெரிய தப்பஸ் எல்லாம் உங்களுக்கு நான் தானமா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலாம். இப்போ ராமர் சொன்னாலாம், நான் தானே, நாங்க எங்களோட தப்பஸை தானே தானே ஏர்ன் பண்ணிக்கணும், நீங்க எப்படி நீங்க பண்ண தப்பஸை கொடுக்கலாம் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாலாம். இல்ல இல்ல, சில பேருக்கு கொடுக்கலாம், நீங்க வாங்கிக்கோங்கோ, யூஆர் வர்த்தி ஆஃப் தட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலாம். சரின்னு ராமரும் வாங்கிந்தாராம். அதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்து பாருங்கோ, நான் இப்போ பிரம்மலோகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹி காட் இன் டு தி ஃபயர். அப்படியே ஹி வாக்ட் இன் டு தி ஃபயர். அங்கேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிவைன் பீயிங் ஒன்று வெளில வந்து நேர பிரம்மலோகத்துக்கு போச்சான். அதை பார்த்தாரா ராமர். ஸோ இந்த காண்டம் இருக்கு இல்லையா, ஆரண்ய காண்டம், இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதாவது ஒரு ஒரு காண்டத்துக்கும் ஒரு ஒரு தீம் இருக்கு, ஒரு அண்டர்லைன் தீம். ஒன்னு ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட், இட் இஸ் அ ஃபேஸ் த்ரூ விச் ராமாஸ் லைஃப் டிராவல்ஸ். இன்னொன்னு ஒன்று, தேர்ஸ் அ தீம், அண்டர்லைன் தீம் விச் இஸ் வாட் தி காண்டம் சேஸ். ஸோ நம்ம அயோத்தியா காண்டத்துல நிறைய தர்மத்தை பத்தி பார்த்தோம், சத்தியம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம், ராமர் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்றார் சத்தியத்துல, ஏன் ஒரு ராஜா தர்மத்துல இருக்கணும், ஏன் சத்தியத்துல இருக்கணும், இதெல்லாம் சொல்றாருன்னு பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி இந்த ஆரண்ய காண்டத்துல மோக்ஷா காண்டம்னு பேரு. எல்லா ரிஷிகளும் ஒரு ஒருத்தரா ஒரு ஒருத்தரா மோக்ஷம் வாங்கிட்டே போயிட்டு இருப்பா. எல்லாரும் தன்னோட பிராணத்தை ராமர் முன்னாடி அந்த அந்த ஜீவனை விட்டுட்டு போவா. அது எப்படி விட்டுட்டு போவானா, இட் வில் பி லைக் ஒரு ஸ்னேக் தன்னோட ஸ்கின்னை எப்படி ஷெட் பண்றதோ அது மாதிரி விட்டுட்டு போவா. நம்ம நம்மளோட நெயில்ஸ் கட் பண்றச்சே எப்படி நம்ம அதுக்கு ஃபீலே பண்ண மாட்டோம், ஒரு ஹேர் கட் பண்றச்சே எப்படி அதுக்கு ஃபீல் பண்ண மாட்டோம், இட்ஸ் ஜஸ்ட் சம்திங் தட் க்ரோஸ், யூ ஜஸ்ட் கட் இட் ஆஃப் அண்ட் மூவ் ஆன் இல்லையா. அது மாதிரி இந்த ரிஷிகள்லாம் தன்னோட உடம்ப விட்டுட்டு போயிடுவா, பிகாஸ் அவ அவ்வளோ தபஸ் பண்ணி தே ரியலைஸ் தட் இந்த உடம்புக்கு தேர் இஸ் நோ வேல்யூ, தி ஜஸ்ட் லீவ் இட் அண்ட் தே கோ டு தி நெக்ஸ்ட் ரெல், விச் இஸ் ஐதர் தேவலோகம் ஆர் தே கோ டு பிரம்மலோகம். அவளோட தபஸை பொறுத்து தே ஜஸ்ட் கோ ஆன் தே ஜேர்னி ஃபர்தர். ஸோ அவ தே ஜஸ்ட் லுக் அட் இட் அஸ் கோயிங் ஃப்ரம் ஒன் ஸ்டேஷன் டு அனதர். அது மாதிரி ஈஸியாக விட்டுட்டு போவாள். அது மாதிரி சரபங்கர் விட்டுட்டு போனதுக்கப்புறம் இங்க இன்னொரு ஒரு செட் ஆஃப் ரிஷிஸ் வந்தாலாம். வந்துட்டு ராமரை பார்த்து சொன்னாலாம், ஹே இக்ஷ்வாக்கு குலத்துல வந்தவரே, நீங்க எவ்வளோ பெரிய ப்ரொடெக்டர், உங்களோட வில்லு பராக்கிரமம் எல்லாமே எனக்கு எங்களுக்கு தெரியும், அதனால நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இங்க இருக்கிற ராட்சசா எல்லாம் ரொம்ப எங்களை படுத்துறா, இந்த தண்டகாரண்யத்துல நிறைய ராட்சசா இருக்கா, அவ எல்லாரும் எப்ப பாரு வந்து எங்களை படுத்துறா, நிறைய ராட்சசால சாப்பிட்டுட்டு போயிடுறா, நாங்க பண்ற யாகங்கள் எங்களோட அக்னி குண்டம் எல்லாத்துலயும் வந்து அசுத்தம் பண்றா. அசுத்தம் பண்றான்னா எப்படி பண்றா அப்படின்னா, அவ ரேண்டமா மீட் எல்லாம் கொண்டு வந்து போட்டுருவார்ல, அதுக்கப்புறம் பிளட்டை கொண்டு வந்து போடுவா. தோஸ் ஆர் நாட் திங்ஸ் நம்ம யாகசாலை பக்கத்துல அதெல்லாம் எடுத்துன்னு வர மாட்டோம் இல்லையா, பட் வேணும்ட்டே இவளோட தபஸ் கலைக்கணும் அப்படின்னே இவா இதெல்லாம் பண்ணுவா. ஸோ அது மாதிரி பண்றா, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாளாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ராமர் அங்கேயும் கேட்டுண்டு ஹி மூவ்ஸ் ஆன் ஃபர்தர். இப்போ சுதீக்ஷ்ணர் ஆசிரமத்துல ராமர் ரொம்ப பணிவா சுதீக்ஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணி, ஹே சுதீக்ஷ்ணரே நாங்க வந்திருக்கோம், நீங்க எங்களோட பேசுங்கோ அப்படின்னு சொல்லி வேண்டின்றாராம். சுதீக்ஷ்ணர் அப்ப தபஸ்ல இருந்தார், ராமரோட குரல் கேட்டு அவர் கண்ணு முழிச்சுண்டு, நான் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தேன் ராமா, இந்திரன் வந்து சொல்லிட்டு போனா எங்களை நீங்க வரையல்னு, அதனாலதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்திரனோட கிளம்பாம, நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னோட தபஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க எங்கேருந்து நான் கிளம்பணும்னு வெயிட் பண்ணியிருந்தேன், நீங்க மூணு பேரும் இதே ஆசிரமத்திலே தங்கிக்கோங்க, இங்க சுத்தி நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு, நிறைய மான் அது மாதிரி ஒரு நல்ல அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க ஜாலியா இங்க சீத்தையோட இருந்துட்டு போங்கோ அப்படின்னும் போது ராமர் சொன்னாலாம், நம்ம நம்மளோட
தப்பஸை நம்மளே தானே ஏர்ன் பண்ணிக்கணும், நீங்க ஏன் உங்களோட தப்பஸ் கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறீல் அப்படின்னாலாம், இல்லை இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு நைட் அங்கே தங்கிட்டு மறுநாள் காலம்புற நிறைய ரிஷிகள் வந்து நாங்கள் ராமரை எங்களோட ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போகிறோம், நாங்கள் ராமரை எங்களோட ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போகிறோம்னு சொன்னாலாம். சரி நீங்கள்லாம் போய் எல்லாரோட ஆசிரமத்துலையும் இருந்துட்டும் அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வாங்கும்னு சொல்லி சுதீக்ஷ்ணர் ராமர் லக்ஷ்மர் சீதையை அனுப்பிச்சு வச்சாலாம். ஸோ சீதையும் ராமரும் லக்ஷ்மணாலும் மூணு பேரும் கிளம்பி இந்த மற்ற ரிஷிகள் பின்னாடி போயின்னு இருக்காச்சு. இப்போ கொஞ்ச நேரம் தனியாக இருக்கிறதுக்கு கிடச்சிதான். உடனே சீதை சொன்னாலாம், ஹே சத்தியத்தில் இருக்கிறவரே, ஹே தர்மத்தில் நிஷ்டம் இருக்கிறவரே, நீங்கள் ஏன் இது மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணேல் ரிஷிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டலாம். இது எதுக்கு இது மாதிரி அப்படின்னா, ஞாபகம் இருக்கா சீதை இது மாதிரி எங்கள் அப்பா ஒரு ஆகிய கொடுத்துட்டார், நான் காட்டு கிளம்ப போகிறேன் அப்படிங்கிறச்சே வெறும்னு சீதைன்னு கூப்பிட்ல ராமர், ஹே ஜனக நந்தினி, ஹே ஜானகி அப்படின்னு கூப்பிட்டார். அதே மாதிரி இங்க எப்படி கூப்பிடுறார், ஹே சத்தியத்துல நிஷ்ட இருக்கிறவரே, தர்மத்துல நிஷ்ட இருக்கிறவரே, நீங்க இப்படி ஒரு காரியம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சீதை கேட்கிறான். உடனே ராமர், என்னமா சொல்றேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். உடனே சீதை சொன்னா, ஒரு மனுஷன் மூணு பாவங்கள் செய்வா, ஒன்னு தப்பா பேச பொய் பேசுறது, உங்களுக்கு அது கிடையவே கிடையாது, இன்னொன்னு மற்றவாளோட வைஃப்ஸை பார்த்து ஆசை பண்றது, அதுவும் உங்களுக்கு வரவே வராது, மூணாவது தன்னோட கையில இருக்கிற அந்த ஆயுதத்து மேல ரொம்ப கர்வம் வருது, அதாவது தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கர்வம் வருது, அப்படின்னு ஒரு பாவம் இருக்கு, அது உங்களுக்கு வந்துருமோன்னு எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னாலாம் சொல்லிட்டேன். சொல்லிட்டும் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு ரிஷி இருந்தாராம், அவர் நிறைய தபஸ் பண்ணிட்டு இருந்தாராம், எக்கச்சக்கமா தபஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு நாளைக்கு இந்திரன் அங்கேருந்து ஒரு சோல்ஜர் மாதிரி ட்ரெஸ் போட்டு அங்கேருந்து வந்து, இந்தாங்க ஒரு ரிஷி, உங்களுக்கு இந்த ஸ்வோர்டை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்கோ, நான் போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்கணும், கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், ஆனா அது வரைக்கும் இந்த ஸ்வோர்டை பிளீஸ் எனக்கா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாலாம். இந்த ரிஷி என்ன பண்ணாரா, சரிப்பா அந்த மூலையில வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சா, இவர் வெளியில போய் ஏதோ பழங்கள்லாம் பறிக்க போனோம், இல்லை அந்த ரிவர் பேங்க்குக்கு போய் குளிச்சுட்டு வரணும் அப்படின்னு போகணும் அப்படின்னு நினைச்சா, அந்த ஸ்வோர்டியும் நம்ம கையில எடுத்துன்னு போயிடலாம், அந்த சோல்ஜர் ஸ்பெசிஃபிக்கா சொன்னாலே இதை பத்திரமா பார்த்துக்கோன்னு, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வோர்டை எடுத்துன்னு போவாலாம். போர்ச்சு இப்படி கையில எடுத்துன்னு போறச்சு அங்க இருக்கிற அந்த கிராஸ் எல்லாம் அப்படியே அதை கட் பண்ணிடுமா, பா எவ்வளோ ஷார்ப்பா இருக்குல்ல இந்த சோடு அப்படின்னு சொல்லி தான் போற பாதையில இருக்கிற கிராஸ் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு வெட்டிட்டு போவாலாம். ஸோ நமக்குன்னு ஒரு பாத்வே அமைஞ்ச இடத்துல ஈஸியா இருக்குல்ல இந்த ரிவருக்கு போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னு நினைச்சாராம். அடுத்த நாள் பார்த்தா அங்கேருந்து ஒரு டியர் ஸ்கின் வேணும் அப்படின்னு தோணித்தான், அதனால ஒரு மானை டக்குன்னு வெட்டிட்டாராம். அதை வச்சு செம்மா ஷார்ப்பா இருக்கு இந்த ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டியர் ஸ்கின் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சாலாம். மூணாவது நாள் பார்த்தா ஒரு டைகர் வந்துதான், அந்த டைகர் நமக்கு ரொம்ப ஹிம்ச பண்ற மாதிரி இருக்கே, அதை நம்மள எங்கேயும் கடிச்சிடுமோன்னு ஒரு த்ரெட்னிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வோர்டை யூஸ் பண்ணி அந்த டைகரை கட் பண்ணிட்டாலாம். இப்படி பண்ணிட்டே போக ஹி ரியலைஸ் ஹவு பவர்ஃபுல் ஹி வாஸ் கெட்டிங் வித் தி ஸ்வோர்ட். அப்படி போய் போய் அங்க வர மற்ற ரிஷிகள் மற்ற மனுஷா எல்லாரையும் கட் பண்ண ஆரம்பிச்சு ஹி டர்ன்ட் இன்டு அ ராட்சசன். இது மாதிரி ஆயிட்டு அந்த ரிஷியோட கதை, ஒழுங்கா ஆசிரமத்துல உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்த ரிஷி இவ்வளோ பெரிய ராட்சசனா மாறிட்டாலாம். அது மாதிரி நம்ம கிட்ட ஒரு பவர்ஃபுல் வெப்பன் இருந்ததுன்னா, அந்த வெப்பனை அன்லஸ் வி ஹாவ் அ கண்ட்ரோல் ஓவர் அவர் மைண்ட் அண்ட் அவர் இது இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு, நம்ம ஐ எம் வெரி பவர்ஃபுல் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இல்லாம இருந்தாதான் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். அதர்வைஸ் அந்த வெப்பன் வில் டேக் ஓவர் அவர் மைண்ட்ஸ் அண்ட் இட் வில் மேக் அஸ் பேட் அப்படின்னு சொல்லி சீதை சொன்னாலாம். எனக்கு அது மாதிரி நீங்க ஏதாவது தப்பு பண்ணிடுவேலோன்னு தோன்றுறது, ஏன்னா அந்த ராட்சசாலுக்கும் நமக்கும் டைரக்ட் எனிமிட்டியே கிடையாது. அப்படி இருக்கிறச்சே நீங்க ஏன் இந்த ரிஷிகளுக்கு ப்ராமிஸ் பண்ணேல் நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன்னு அப்படின்னு சொல்லி கேட்டாலாம் சீதை. ராமர் இத்தான கதையும் பொறுமையா கேட்டு சொன்னாலாம், ஆஹா உனக்குதான் தர்மம் எவ்வளோ தெரிஞ்சிருக்கு சீதை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ தானே என்னோட தர்ம பத்னி, நீ தான் எனக்கு தர்மம்லாம் சொல்லி கொடுக்கணும், கரெக்ட் தான் நீ சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஒரு க்ஷத்ரியனோட கடமை யாரான என்னை ஹெல்ப் பண்ணுங்கோ என்னை காப்பாத்துங்கோன்னு சொன்னா, இஃப் தேர் ரியலி இன் நீட் ஆஃப் ஹெல்ப், இஃப் தேர் ரியலி ஆர் இன் ட்ரபுள், அப்ப
அப்போ அவளை காப்பாற்ற வேண்டியது ஒரு சத்திரியனோட தர்மம். இவா பண் இவா இந்த ரிஷிகள்லாம் தே ஆர் ஹெல்ப்லெஸ். அவளோட தபஸை யூஸ் பண்ணி அந்த ராட்சஸால கர்ஸ் பண்ணணும். இது மாதிரி அவளோட தபஸை வீணடிக்க கூடாது. அவளோட தபஸ் இந்த உலகத்துல எவ்வளவோ நல்லது நடக்கிறதுக்காக இருக்கிற தபஸ், அதை போய் இந்த ராட்சஸால கர்ஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால அவ கேட்ட ஹெல்ப்ப நான் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. அதனாலதான் நான் இப்படி அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணேன், அவளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை. அது கூட ப்ரொடெக்ட் பண்ணாட்டி இந்த வில்லு அம்பும் இருந்து என்ன பிரயோஜனம், இந்த ஸ்வோர்டு இருந்து என்ன பிரயோஜனம், நான் சத்திரியனா இருந்து என்ன பிரயோஜனம், நான் என்னோட டியூட்டியை தான் பண்றேன் சீத்தே. நீ நினைக்கிற மாதிரி இந்த வெப்பன்ஸ் மேல இருக்கிற ஒரு ஆசையில, இதை யூஸ் பண்ணுங்கிற ஆசையில, எனக்கு இருக்கிற பவர், நான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்னால நான் இது பண்ணல, நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி சீத்தையை கன்வின்ஸ் பண்ணாரா ராமர். அதுக்கப்புறம் அப்படி போயிட்டே இருக்கச்சே ஒரு ரிவர் வந்துதான். இந்த ரிவர் கிட்ட ஏதோ ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக் எல்லாம் வந்துட்டு இருந்ததுதான். ராமர் லக்ஷ்மணர் சீதை தர்மபுரத்து அப்படிங்கிற ஒரு ரிஷியோட கூட நடந்துட்டு இருந்தாலாம். அந்த ரிஷி கிட்ட கேட்டாலாம், இது என்ன இந்த ரிவர் கிட்டேருந்து இந்த பாண்ட்லேருந்து, சாரி இட் வாஸ் நாட் அ ரிவர் இட் வாஸ் அ பாண்ட், அந்த பாண்ட்லேருந்து எப்படி இவ்வளோ நல்ல மியூசிக் வருது அப்படின்னு கேட்டபோது அந்த தர்மபுரத் சொன்னாலாம், இந்த பாண்டுக்கு பஞ்சப்சரா அப்படின்னு பேரு. அங்க ஒரு ரிஷி மந்தகாரணி அப்படின்னு ஒரு ரிஷி அங்க தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் 5 அப்சரஸை கல்யாணம் பண்ணிட்டு அந்த லேக்குக்குள்ள அந்த பாண்டு கடியில ஒரு வீட்டை கட்டிட்டு அவர் அங்க வாழ்ந்துட்டு இருக்கார். அங்க அந்த அப்சரஸ் வாசிக்கிற மியூசிக்கை தான் நீங்க கேட்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இவெல்லாம் தே வெண்ட் ஃபார்வர்ட். அப்படியே போய் ஒரு ஒரு ரிஷியோட ஆசிரமமா பார்த்துட்டு 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 சில ஆசிரமத்துல ஒரு வாரம் தங்கினாலாம், சில ஆசிரமத்துல ஃபியூ மந்த்ஸ் தங்கினாலாம், சில ஆசிரமத்துல ஃபியூ இயர்ஸ் தங்கினாலாம். இப்படி ஒரு ஒரு ஆசிரமமா தங்கி இப்படி சுத்தி சுத்தி வந்து 10 வருஷம் டக்குன்னு ஓடி போயிட்டான். எங்க போச்சுன்னே தெரியலையா. அது மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் சுதீக்ஷ்ணரோட ஆசிரமத்துக்கு இவா திருப்பி வந்தாலாம். அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல